ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. கர்நாடகாவின் கார்வர் கடற்படை தளத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களை ஹனி டிராப் செய்து ஒரு இளம் பெண் முக்கிய தகவல்களை பெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் உத்தர கன்னடா பகுதியில் அமைந்துள்ள கார்வர் கடற்படை தளத்தில் வேதன் தாண்டே, சுனில், அக்ஷய் நாயக் ஆகியோர் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வந்தனர். இவர்களுக்கு ஃபேஸ்புக் வழியாக அறிமுகமான ஒரு இளம்பெண் தன்னை ஒரு கடற்படை அதிகாரி என கூறிக்கொண்டுள்ளார். இவர் மூன்று இளைஞர்களிடமும் கவர்ச்சிகரமாக பேசி தன் வலையில் விழவைத்துள்ளார். இவர்கள் மூலம் கடற்படையில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன, அங்கு மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், போர்க்கப்பல்கள் வரும் நேரம் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை சேகரித்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளார். இந்த தகவல்களை தெரிவிக்க 8 மாதங்களாகவே வேதன் மற்றும் அக்ஷய்க்கு தலா 5,000 ரூபாய் கொடுத்துள்ளார். சுனில் 4 மாதங்களாக பணம் பெற்று வந்த நிலையில் சந்தேகமடைந்த அவர் இளம்பெண்ணின் கணக்கை பிளாக் செய்துள்ளார். இதுகுறித்து அறிந்த என்ஐஏ அதிகாரிகள் 3 இளைஞர்களையும் ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் சென்ற ஆண்டு பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தீபக் என்பவரை என்ஐஏ கைது செய்ததும், இவருக்கு எந்த கணக்கில் இருந்து பணம் வந்ததோ அதே கணக்கில் இருந்தே இந்த 3 பேருக்கும் பணம் வந்ததும் தெரியவந்தது. தீபக் கைது செய்யப்பட்ட பின்னர் இவர்கள் பணம் பெறுவதை நிறுத்தியுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் அந்த இளம்பெண்ணை தேடும் முயற்சியில் என்ஐஏ தீவிரமாக இறங்கியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு இவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.